எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ருசியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் பல மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது சிக்கன் மட்டன் ரெண்டுத்துக்குமே இந்த ரெசிபி யூஸ் பண்ணலாம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 3 டீஸ்பூன் தனியா, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதிலே நம்ம வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதிலே ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு அது கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 டீஸ்பூன் அளவு நறுக்கின தேங்காய், இதெல்லாம் ஒன்றா போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கல் உப்புல நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்ததை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய், அதுலேயே 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுலேயே நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகா தனியா பவுடர், 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் பீசஸ் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 18-20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைமில் சால்ட் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.